ஹய் யூஎஸ் வெல்கம் டு ஓம் ஹோம்சாரியல் எஸ்டேட் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்றரை ஏக்கர் சரிங்களா மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி ஹைவே ரோட்லேருந்து சரிங்களா மெயின் ஹைவே ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கோ ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த நீங்கள் லேண்டுக்கு வந்துடலாம் லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து நாட்டு மரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரங்கள் தான் வச்சிருக்கிறாங்க நாட்டு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்புல் இருக்குது அதுபோக இடப்புள்ள முன்னதாகவே வச்சுட்டார் வயசை மரம் வயசானதுக்கப்புறம் வைக்காமல் கொஞ்சம் முன்னதாகவே வந்து இடப்புள்ள வச்சுட்டார் அந்த இடப்புள்ளைக்கு வயசு வந்து பார்த்தா ஒரு மூணு வருஷம் ஆச்சு சரிங்களா இனி ஒரு ஒன்றரை வருஷத்தில் நாட்டு மரம்னா நாலரை வருஷத்தில் காப்பு பிடிக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் அது காப்பு பிடிச்சிரும் மூன்றரை ஏக்கருக்கும் வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் ஃபுல் தென்னை மரத்துலேயும் வந்து இப்போ காப்பு காய்ச்சிட்டு தான் இருக்குது தேங்காய் வெட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி மூன்றரை ஏக்கருக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இடப்புள்ள வச்சு விட்டுட்டார் இது எதுக்காக அப்படின்னா அந்த மரத்தை கட் பண்ணி இது காப்புக்கு வந்தால் அதை கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தேடு தண்ணியை பற்றி சொல்லணுன்னா தண்ணி நல்ல பெரிய கிணறு தானுங்க வாரத்தில் வந்து அதாவது கிணறு வந்து காமன் வெல்லு தான் அண்ணன் தம்பி ரெண்டே பேர் தான் வாரத்தில் சரி பாதி கூட்டு உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த மூன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நாட்டு தென்னை மரம் ரோடு அக்சஸ் நல்லா இருக்குது ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது ஹைவே ரோட்லேருந்து உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருது பொள்ளாச்சிலேருந்து மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வருது இதெல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு காப்பு இருக்குதுன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி இடப்பிலையும் போட்டுவிட்டாங்க மற்ற எல்லா டீல்ஸுமே கொடுத்துட்டேன் இது போக ஏதாவது சந்தேகங்கள் வாட்டர் சோர்ஸ் கேட்பீங்க வாட்டர் சோர்ஸ் நம்ம காமிச்சிட்டு தான் இருக்கிறோம் லைவாக நீங்கள் கிணத்துல மேலால் தண்ணி இருக்குது மழைக்காலம்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாமங்க மழை இல்லைனாலும் இந்த ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் நேரில் பார்த்துட்டு